வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சில சூடான சினிமா செய்திகளை பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், காலை 5 மணியிலிருந்து பிரபல ஃபைனான்சியர் அன்புசெழியன் வீட்டில் ஐடி ரைடு, அவருக்கு சொந்தமான பல இடங்களிலும் 20க்கும் மேற்பட்ட இடங்களிலும் ரைடு, அவர்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கின பல தயாரிப்பாளர்கள், கலைப்புலி எஸ் தானு, சூர்யாவினுடைய உறவினர்கள் எஸ் ஆர் பிரபு, ஞானவேல் ராஜா, அப்புறம் சத்யஜோதி ஃபிலிம்ஸுடைய தியாகராஜன், அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப வேண்டிய எஸ் ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர் அவர், இப்படி அப்புறம் வந்து அன்புச்செழியனுடைய சகோதரர் அழகர், அவருடைய வீடு மதுரையில் உள்ள அன்புச்செழியனுடைய தியேட்டரு, அவருடைய வீடுகள் எல்லாத்துலேயும் ரைடுங்க. இப்போ ரைடில் வந்து பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அசையா சொத்து பத்திரங்கள், தங்க நகைகள் இப்படியெல்லாம் அவங்க வந்து எடுத்திருக்காங்களாட்டிருக்கு. அது எல்லாத்தையும் இனிமேல் தான் ரைடு முடிஞ்சதும் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக புள்ளி விவரமாக கொடுப்பாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய நகைச்சுவை என்னென்னா, அன்புச்செழியன் இப்போ கடைசியாக பண்ண படம் தி லெஜெண்ட். அந்த லெஜெண்டு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் முறையில் தான் அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க வெளியிட்டார். அது வெளியிட்டதில் வந்து என்ன செலவோ அந்த செலவெல்லாம் நம்ம அண்ணாச்சி சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி கதாநாயகனாக நடித்தார் சரவணன், அவர் முன்கூட்டியே கொடுத்துட்டார். இப்போ அந்த பணத்தை தான் ஐடியில் மாட்டிக்கிச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா தேட்டரில் ஓடி ஒன்றும் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அது தெரியும் உங்கள் எல்லாருக்குமே தேட்டருடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு. அதே போல் தானு வீட்டில் ஐடி ரைடு நடத்துறது, ஆஃபீஸில் ஐடி ரைடு நடத்துகிறாங்க. அவர் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரூபா லாபம் வந்தாலும் அதை கொண்ட வீட்டில் வச்சுருவார், அடுத்த படம் எடுக்கும்போது ஃபைனான்ஸ் வாங்கி தான் எடுப்பார். ஸோ வந்து ஃபைனான்ஸுக்கு வட்டி கட்டிலாம் கட்டி கட்டிட்டு வர லாபத்தை தான் அவர் எடுத்துப்பார். அவ்வளவு நல்ல மனுஷன் தானு. அந்த தானு வந்து கடைசியாக பண்ண படம் வந்து பார்த்திபனுடைய இரவின் நிழல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்திபன் விளம்பரம் செய்த அளவுக்கு தியேட்டர்களில் அந்த படம் ஓடிட்டுருக்கா, இன்னி வரைக்கும் ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறாரு. எங்கே ஓடுது, யார் போய் பார்க்குறாங்கன்னு தெரியல. அவர் கோயம்புத்தூரில் ஒரு தேட்டரில் பேசும்போதே அந்த தேட்டரில் ஒரு 200 சீட்டு இருக்கக்கூடிய தேட்டர்லேயே இவர் பேசும்போதே ஒரு 25-30 பேர் தான் இருந்தாங்க. அதையும் யூடியூப்லெல்லாம் வீடியோவாக போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த படத்துக்கு வந்து பார்வையாளர்கள் ரசிகர்கள் வந்து தேட்டரில் படம் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட படத்தை தான் வந்து தானு வந்து வெளியிட்டிருந்தார்ல. ஸோ அதுலேயும் அவர் வந்து கைவிட்டு தான் தேட்டர்களுக்கு வாடகையை கொடுத்து படம் ரிலீஸ் பண்ணியிருக்கணும், அதை பார்த்திபன் பின்னாடி கொடுத்துருவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கி 40 இடங்களில் வந்து ஐடி ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஐடி ரைடுக்கு என்ன காரணம் அப்படின்னு திரையுலகமே இன்று அதிர்ச்சியோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் திரையுலகில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க காரணம், எல்லாரும் சம்பாதிக்கும் போது அந்த இன்கம் டேக்ஸை ஒழுங்காக கட்டிவிட்டு அவங்க வரப்போகிறது இல்லை, யாராவது ரகசிய தகவல் கொடுத்துருப்பாங்க, 3,000,000 ரூபாய் இவங்ககிட்ட புழங்கிட்டுருக்கு, இதுக்கெல்லாம் வந்து வரி கட்டலை, இதெல்லாம் பிளாக்கில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் வந்து சரியான தகவல்களின் அடிப்படையில் ஐடி வந்து ரைடு பண்ணி அதை வந்து வரி கட்டுறதுக்கு அவங்க வந்து வரி வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதுதான், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் என்ன, சினிமாக்காரங்க வீட்டில் ரைடுன்னு உடனே அது மீடியாக்களில் வந்து அது பெரிய புதாகரமாக ஆகிட்டுருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் அந்த மிகப்பெரிய சிரிப்பான செய்தி என்னென்னா, கடைசியாக அன்புச்செழியன் பண்ணது லெஜெண்டு படம், தானு பண்ணது இரவினிகள் படம். இந்த ரெண்டு படத்தையும் என்ன அவங்களுக்கு லாபம் வந்திருக்கோ, என்ன ஓடி இருக்கோ அப்படிங்கிறது உங்களுக்கு. விக்ரம் படம் பண்ணவங்கள வந்து ஒன்றும் பண்ணலை, அது எவ்வளவோ சம்பாதிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க, பல கோடிகள் வருமானம் அப்படின்னு. அவர் விநியோகஸ்தர் உதயநிதியே வந்து 70 கோடி ரூபாய்க்கு மேலே இது வரைக்கும் ஷேர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் தைரியமாக சொல்கிறாருன்னா, அவர் அதை கணக்கு காட்டி வரி கட்டியிருப்பார். அவர் மடியில் கணம் இல்லை,
அதனால் வழியில் பயம் இல்லை, அவர் தைரியமாக சொன்னார். ஆனால் இவங்கெல்லாம் பாருங்கள், ஓடாத படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஐடியில் மாட்டிகிட்ருக்காங்க. இதான் வந்து மிகப்பெரிய காமெடியான ஒரு தகவல். அடுத்து பாருங்கள், நேற்று வந்து முதல்வர் வந்து இரவின் நிழல் படத்தை பார்த்து பாராட்டியிருக்கார். அந்த ட்விட்டர் பாராட்டில் பார்த்திங்கன்னா, பாராட்டின உடனே நான் என்ன பண்ணிட்டேன், சரி இரவின் நிழலுக்கு படத்தை பற்றி இந்த ப்ளூ சட்டை மாறன், தமிழ் டாக்கிஸ் ப்ளூ சட்டை மாறனுக்கும் பார்த்திபனுக்கும் ஒரு பெரிய யுத்தமே நடந்துகிட்ருக்கு. நீ எடுத்தது உலகிலேயே முதன் முதலான நான் லைனர் சிங்கிள் ஷாட் ஃபிலிம் கிடையாது அப்படின்னு சொல்லி ப்ளூ சட்டை மாறன் சொல்கிறாரு. இவர் வந்து அதை பற்றிலாம் விட்டுட்டு வேற வேற பேசி அவர் பார்த்திபன் வந்து ப்ளூ சட்டை மாறனை வெறுப்பேற்றினார். தொடர்ந்து ப்ளூ சட்டை மாறன் அடுத்து எல்லா வீடியோவிலையும் பல கேள்விகளை பார்த்திபனை கேட்டு கேட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பார்த்திபன் பதில் சொல்ல முன்னாடி ஒரு தடவை மன்னிப்பு கேட்டார் பார்த்திபன், அவ்வளோதாங்க. அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்போ ப்ளூ சட்டை மாறன் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பார்த்திபன் பதில் சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா முதல்வரே பாராட்டிட்டாருங்க மிஸ்டர் மாறன், அப்புறம் என்ன நீங்கள் இன்னும் கேள்விகளை உங்கள் வீடியோக்களில் போட்டிருக்கீங்களே என்ன அப்படின்னு. அப்போ தாங்க பாருங்கள் ப்ளூ சட்டை மாறன் சொன்னார், அவருடைய குரல் பதிவு கூட நான் உங்களுக்கு போடுறேன். வணக்கம் சார், துரை ராமச்சந்திரன், ரோஜா தமிழ் டிவி. சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா சார். இப்போ நீங்கள் இந்த பார்த்திபனுக்கு ஒரு 10 கேள்விகள் வச்சுருந்தீங்கல்ல? ஆமாம். உங்கள் படம் வந்து நான்லைனர் படம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே வேற படம் வந்துருச்சுன்னெலாம் கேள்வி வச்சிங்க, அதுக்கு அவர் ஒன்றும் பதில் சொல்லல. வந்து சிஎம் பார்த்து சிஎம்ஏ வந்து அதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு சார். அந்த வரிகளை நானும் படித்தேன். உலகின் நம்பர் ஒன் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் படம் சொல்ல, நான் லீனியர் படம் தான் சொல்லு. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நான் லீனியர் நீ யார் வேணா எடுக்கலாம், நம்பர் ஒன்ற உரிமையை தான் நீ கொண்டாடக்கூடாது. ஓ சரி 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 சரி, வேற ஓகே சார், சூப்பர் சூப்பர். இவர் எடுத்தது நான் லீனியர் படம் தான். யாரு பார்த்திபன் எடுத்ததா? அது நான் லீனியர் படம் தான், உலகின் நம்பர் ஒன் முதல் நான் லீனியர் படம் இவர் சொல்லி தெரியல. இதுக்கு முன்னே எடுத்துட்டாங்கன்னு நம்மளுடைய. ஓகே ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் முதல்வர் வந்து பாராட்டியிருக்காரு, சிங்கிள் ஷாட்டில் படம் எடுத்திருக்காரு, இவர் நல்ல டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் பாராட்டியிருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்ல விஷயம் தானே, ஒருத்தர் வந்து சிங்கிள் ஷாட்டில் படம் எடுத்துறத பாராட்டுறது தானே அப்படின்னு. அப்புறம் என்னங்க, நீங்கள் தானங்க அவர் வந்து இல்லை இல்லை எடுக்கலை போய் சொல்கிறாரு அப்படின்னு? இல்லை இல்லைங்க, நான் சொன்னது வந்து உலகிலேயே முதன் முதலாக நான் லைனர் சிங்கிள் ஷாட் ஃபிலிம்னு பார்த்திபன் சொன்னாரா இந்த படத்தை இரவின் நிழலை, அது போய் அதுக்கு முன்னாடியே ஒரு ஈரானிய படம் வந்துருச்சுன்னு நான் சொன்னேங்க. அதைத்தான் இப்போவும் சொல்கிறேன், முதல்வரும் அதை வந்து சொல்லலை, உலகிலேயே முதல் படம்னு இதை சொல்லலை. தமிழ்நாட்டில் இவர் சிங்கிள் ஷாட்டில் படம் எடுத்திருக்காரு, சாதனை டெக்னீஷியனாக ஒரு சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் அவரும் பாராட்டியிருக்காரு, அதில் தப்பு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவர் விளக்கியிருக்காரு. இப்போ இதுக்கு பார்த்திபன் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. உலகிலேயே முதல் இந்த சிங்கிள் ஷாட் ஃபிலிமு இரவின் நிழலாக, இல்லை இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது வந்திருக்கேன், ஏன்னா கூகுளில் அவர் பார்த்து இதாக இருக்குன்றாரு. இவரும் நான் கூகுளில் பார்த்துட்டா ஒரு ஹாலிவுட்டு டைரக்டர் வந்து உங்கள் இரவின் நிழல் தான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னார். ஸோ இப்படி இந்த போர்க்களம் வந்து இந்த யுத்தம் எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. சாதனைன்னு சொல்கிறாரு பார்த்திபன், அது உலக சாதனையா தமிழ்நாட்டு சாதனையா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரே இந்த எது உண்மை அப்படிங்கிற ஒரு போராக நடந்துகிட்ருக்கு என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியுங்க. இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.